சம்மர் சீசனில் வந்து எல்லாருமே லெமன் ஜூஸ் குடிச்சிருப்போம், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ரெண்டு லெமன் ஜூஸும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இப்போ இந்த லெமனை எடுத்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம், இது கூட இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது கூட இப்போ 4 புதினால, இது போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவு. இப்போ தண்ணி 2 கப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ சர்விங் கிளாஸில் ஊற்றியாச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் ஸ்லைஸை ஒன்று போட்டுட்டு 2 ஐஸ் கியூபையும் போட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு இப்போ இந்த லெமனை எடுத்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சீனி. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். இப்போ தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ். இப்போ இது கூட தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சர்விங் கிளாஸில் ஊற்றியாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் ஸ்லைஸையும் 2 ஐஸ் கியூபையும் போட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 2 வகையான லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். லெமன் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.